வணக்கம் நண்பர்களே, ரெக்கபரேட் RECUPERATE ரெக்கபரேட் வெர்ப் டு ரீகெயின் ஹெல்த் ஆஃப்டர் சிக்னஸ், நோய்க்கு பின் உடல்நலம் திரும்ப பெறு அதாவது குணமடை, டு கெட் பேக் மணி தட் யூ ஹாவ் ஸ்பெண்ட் ஆர் இன்வெஸ்டட், டு ரிகவர் லாசஸ் அதாவது திரும்ப பெறுறது, ஐ ஹாவ் பீன் ரெக்கபரேட்டிங் ஃப்ரம் த இன்ஜரி, ஐ ஹாவ் பீன் ரெக்கபரேட்டிங் ஃப்ரம் த இன்ஜரி, ஐ ஹாவ் பீன் ரெக்கபரேட்டிங் ஃப்ரம் த சிக்னஸ், நோயிலிருந்து நான் குணமடைந்து கொண்டிருக்கிறேன், அதுதான் ஐ ஹாவ் பீன் ரெக்கபரேட்டிங். இப்போ யாராவது கேட்டாங்கன்னா சொல்லுவாங்க, அவர் குணமடைந்து கொண்டிருக்கிறார், ஐ ஆம் ரெக்கபரேட்டிங் வெல், நான் நன்றாக குணமடைஞ்சிக்கிட்டு இருக்கேன், ஐ ஆம் ரெக்கபரேட்டிங் வெல். யாராவது கேட்பாங்க, ஐ ஆம் ரெக்கபரேட்டிங் வெல், நான் நன்றாக குணமடைஞ்சிக்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் பேஷண்ட்டை கூட்டிகிட்டு போகலாமான்னு டாக்டர்கிட்ட கேட்பான், கூட்டிகிட்டு போக முடியாது, வி கேனாட் டிஸ்சார்ஜ் பிகாஸ் த பேஷண்ட் ஸ்டில் நீட் டு ரெக்கபரேட், அவர் இன்னும் குணம் அடையணும், ஸோ வி கேனாட் டிஸ்சார்ஜ் த பேஷண்ட், த பேஷண்ட் இஸ் ரெக்கபரேட்டிங், அவர் குணமடைஞ்சிக்கிட்டு இருக்காரு, அதுதான் இன்னும் குணம் அடையணும். அதுதான் இன்னொன்று, டு ரிகவர் லாசஸ், அது எது வேணாலும் இருக்கலாம், இட் கேன் பி அ மணி, இட் கேன் பி அ டைம், இட் கேன் பி எ ட்ரெடிஷன், பழைய பழக்க வழக்கங்கள், ரெக்குப்ரேட் த ஓல்டு ட்ரெடிஷன் அந்த மாதிரி இருக்கலாம், ரெக்குப்ரேட் த மணி, இழந்த பணத்தை மீட்கிறது, அது டு கெட் பேக் மணி, ரெக்குப்ரேட் த டைம், இழந்த நேரத்தை சரி கட்டுறது, அந்த மாதிரி வர்றது. த பேஷண்ட் இஸ் ரெக்குப்ரேட்டிங், நோயாளி குணமடைந்து கொண்டிருக்கிறார், பேஷண்ட் ஸ்டில் நீட் டு ரெக்குப்ரேட், நோயாளி இன்னும் குணமடையணும். அதுதான் நன்றி நண்பர்களே.